சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் வருடந்தோறும் கிரிக்கெட் போட்டி, கால்பந்து, இறகு பந்து, ஷட்டில் மூன்று போட்டிகளும் வருட வருடம் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஎஃப்எஸ் ரயில்வேஸ் அதிகாரிகளுக்கு நடுவிலான இந்த போட்டி இந்த வருடம் நான் கலந்துக்கிட்டு முதல் போட்டியை துவக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கு. கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து டிமாண்டில் நீங்கள் எல்லாம் பேச போகிறீங்க. டிமாண்டில் என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் வந்து மானிய கோரிக்கையில் வந்து சப்மிட் பண்ணி பண்ண போகிறீங்க. என்ன மாதிரி நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு? ஒரு 1.5 மாதங்களாக நிறைய விளையாட்டு அரங்குகளுக்கு சென்று விளையாட்டு வீரர்களை சந்தித்து அவங்களோட கோரிக்கைகள்லாம் கேட்டிருக்கிறேன். அது எல்லாத்தையும் அதிகாரிகளோடு கலந்து பேசி முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையை வச்சுருக்கிறோம். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்றபடி அறிவிப்புகள் கண்டிப்பாக நல்ல அறிவிப்புகள் வரும் அப்படின்னு நம்புகிறேன். சமீபத்தில் ஒடிசாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள், ஹாக்கி மைதானங்கள், விளையாட்டு வசதிகள் அதெல்லாம் பார்த்துட்டு அதையும் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர்களுக்கு நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதையும் சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். இங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் அதிகமாக மாணவர்கள் அதை வந்து விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துகிற வகையில் அதை வந்து மேம்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்படும். எம்பி எலெக்ஷன் அப்போ நீங்கள் அந்த மதுரை எய்ம்ஸ் விஷயத்தை ரொம்ப பெரிய லெவலில் பேசுனீங்க. நேற்றுக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் கூட பார்லிமெண்ட்டில் அந்த விஷயம் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்குது. சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கையில் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். இங்கே வேணாம், அரசியல் வேணாம். நான் வந்து மதுரையில் நேருக்கு சொன்னதுதான். நான் தேர்தல் போது அந்த செங்கலை வச்சு பிரச்சாரம் பண்ணேன். இப்போ எல்லோரும் அந்த செங்கலை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் அந்த செங்கல் போயிருக்கு. இப்போ மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை, தயவுசெய்து மதுரை மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் செங்கலை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிங்க. சீக்கிரம் மக்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அது அந்த வசதி சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. நன்றி, நன்றி. மேட்ச் வாங்க. நீ தான் சொல்லணும். நான் இன்னும் போகல, 20ஆம் தேதி போ போகிற. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது, விரைவு வளர்ல இருக்கும். வாக்கு வித்தியாசம் தான் எனக்கு என்னன்னு தெரியல. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நன்றி, நன்றி. இருக்கு வச்சிருக்கேன்.